வணக்கம் நேயர்களே, உங்கள் வருங்கால வளமான வாழ்வுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சிகள் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காமல் செய்யும் வினை என்கிறது திருக்குறள். தூங்குக என்றால் படுத்து உறங்குதல் என்ற அர்த்தமல்ல, தூங்குக என்றால் பொறுத்திருந்து காலம் தாழ்த்தி செய்வது என்று ஒரு பொருள். ஆக எந்த விஷயத்தை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டுமோ, பொறுமையை கடைபிடித்து செய்ய வேண்டுமோ, அவற்றை பொறுமையாகத்தான் செய்ய வேண்டும். எவற்றை காலம் தாழ்த்தாமல் விரைந்து முடிவெடுக்க வேண்டுமோ, அவற்றை விரைந்து முடிவெடுக்க வேண்டும், விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது திருக்குறள். இந்த இரண்டு குணமும், மாறுபாடான பொறுமை விரைவு, இந்த மாறுபாடான இரண்டு குணங்களுமே முதலீடுகளுக்கு மிக மிக அவசியமான தேவை. எந்த நேரத்திலே பொறுமையை கடைபிடித்தல், எந்த நேரத்திலே விரைவாக முடிவெடுத்தல் என்பதை முதலீட்டாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் முதலீடுகள் எவ்வாறு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக, விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான முதலீட்டு ஆலோசகர் திரு கே ஆர் ரமேஷ் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதற்கண் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய குரலில் இரண்டு முரண்களான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த இரண்டு முரண் நினைச்சாலும் கூட அவசியம் இல்லையா? ஆமாம். பொறுமையாகவும் இருக்க வேண்டும், விரைவாகவும் இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ பொறுமையாக கடைபிடித்தல், அப்போ முதலீடுகளில் எப்போதெல்லாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்களேன். இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு விதையை விதைச்சிட்டோம்னா அது வளர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது முதலீடுக்கு முக்கியமான ஒன்று. அந்த உடனே இன்றைக்கி விதைச்ச நாளைக்கே எனக்கு பயிராகிடணும்னு எதிர்பார்க்காம அது இருக்கக்கூடிய காலகட்டங்களை வெயிட் பண்ணி அது பெரிய ஒரு மரமாகவோ விருட்சமாகவோ மாறும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோங்கன்றது தான் முதலீட்டுடைய அடிப்படை சாராம்சம். நான் உடனே வந்துடும்னா நாளைக்கு வந்துட்டுன்னா அது காலான்ற மாதிரி ஆகிடும், பயிர் வந்து விளையா போயிடும். அந்த ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த முதலீட்டுக்கு பொறுமைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது அடிப்படை காரணி என்னென்னா, ஒரு ஒரு முதலீடுமே ஒரு காலகட்டங்களை குறிப்பிட்டு கொண்டு போக வேண்டும். இன்றைக்கி விதைச்சிட்டு நாளைக்கு வர்ற மாதிரியோ, இல்லை ஒரு முதலீட்டை பண்ணி ஒரு 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கும், 20 வருஷம் கழித்து எப்படி இருக்குங்கிற அந்த ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணும்போது அந்த முதலீடுகள் எல்லாம் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் சொல்லும் பொழுது தானியங்களில் கூட 3 போகம் விளையக்கூடியது இருக்குது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, சில சமயம் வருஷத்துக்கு ஒரு தடவை பலன் தரக்கூடியது இருக்குது. சில வருடங்கள் காத்திருந்த பிறகு தான் அது வந்து வளர ஆரம்பி. உதாரணத்துக்கு தென்னை, இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம், பனை போன்ற மரங்கள். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது, ஒவ்வொரு விஷயங்களுக்கு. அதே போல் முதலீடுகளுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தபடி நமக்கு அதோடய தேவைகள், நம்மளோட தேவைகளுக்கு தகுந்தபடி அதோடய பயன்களும் இருக்குது. அப்போ அந்த தேவைகள் பயன்கள், அப்போ எத்தனை காலம் எதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் வகைப்படுத்தி சொல்லுங்களேன். இப்போ முயற்சிகளை நாம் வந்து வெயிட் பண்ணி பண்ணுறதுன்னு ஒன்று பார்த்தோம். எதெல்லாம் சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, எப்போவுமே முதலீட்டை முதலில் சீக்கிரமாக ஆரம்பிச்சு விடணும். அதாவது சேவிங்ஸ் இஸ் பெட்டர் தென் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம் இல்லையா, செலவுகள் தான் முக்கியமான சேமிப்பு. சேமிப்புங்கிறது முதல் சேமிப்பை தான் செலவாக வைத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க வருமானத்தில். இதை முதல்ல செய்யணும். முக்கியமாக செய்ய வேண்டியது, வேகமாக செய்ய வேண்டியது, எல்லோரும் செய்யக்கூடியது அப்படின்னா முதல்ல செலவை செய்யணும், அது சேமிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை முதல்ல எல்லோரும் செய்யணுங்கிறது முதல் வகைப்பாடு. இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக புரிஞ்சுக்கலன்னா, நம்ம பழைய காலத்து விஷயங்கள் இப்போவும் மதச்சார்பாக இருந்தாலும் பரவாயில்லை, புத்த மதத்தில் எடுத்துக்கொண்டால் புத்தர் சொல்கிறார், நம்ம 3 போதனைகள் சொல்கிறார், பிணி முப்பு சாக்காடு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 3 எசென்ஷியல் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ட்டார். யாரான மனிதனாக இருந்தால் அவனுக்கு வியாதி வரும், வயதாகும், அண்ட் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த 3த்தையுமே வைத்துக்கொண்டு இவன் காலகட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டால், இப்போ இவனுக்கு வயதாகினால் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ன்ற கான்செப்ட் வச்சுக்கணும். அப்புறம் உடம்பு சரியாகவும் போனாக்க மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸுக்கான பைசாக சேவைப்படும், இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டட், இல்லை நான் தவறி போனால் என்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் இருக்க குடும்பங்கள் வந்து கஷ்டப்படாமல் இருப்பதற்கான வகை வகைகள் செய்ய வேண்டும் என்ற முதலீடு அடிப்படைகள் இருக்க வேண்டும். வாழும்போதே இருக்கக்கூடிய கல்யாணம், கல்வி, இது போன்ற தொழில்களுக்கு, தொழில் வளர்ச்சி, இது எல்லாத்திற்குமே முதலீடுகள் நம்ம பரிமாணத்தை பிரித்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் முதலீடு வகைப்படுத்தி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன், பிணி மூப்பு சாக்காடு, இது மூவரும்
மூன்றுமே எல்லாருக்கும் வந்து தவிர்க்க இயலாது. அப்போ அதை எதிர்கொண்டு இப்போ நம்மளுடைய முதலீடு செய்வதன் நோக்கமே நமக்கு எந்த காலத்தில் எது ஏற்படும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இவையெல்லாம் வரும் என்று கருதி கொண்டு அதற்கேற்ப நம்மை தக்கமைத்துக் கொள்வதுதான் முதலீடு இல்லையா, மிக அருமையாக சொல்லியிருக்கோம். அதே போல் விரைந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சொல்லும் பொழுது முதலீட்டுக்கான முடிவையும் விரைந்து எடுக்கணும். அதே நேரத்தில் எப்போ அறுவடை செய்யும் பொழுது நேரத்தில் அறுவடை செய்யாமல் விட்டால் பயிர்கள் நாசமாகி போய்விடுவதை போல நம்ம எப்போ வந்து அந்த லாபத்தை பதிவு செய்ய வேண்டும் அல்லது ஆதாயத்தை பதிவு செய்ய வேண்டுமோ அப்பையும் செய்யணும் இல்லையா, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வருமுன் காவாதான் வாழ்க்கையை எரிபொருள் வைப்பது போல் கிடும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு விஷயத்துமே முதலீட்டில் முன்னுக்கு முன்னதாக வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை ஒரு முதலீட்டை நம்ம ஏற்பாடு பண்ணுகிறோம், இது கல்விக்கான முதலீடு, என்னுடைய பெண்ணோ பிள்ளையோ 20 வயசு ஆனப்படும் இந்த படிப்புகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஒரு தகப்பனான அவர் எடுத்துக்கொள்கிறார் என்றால் அதற்கான முதலீடுகள் மேம்பாடுகளை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். இப்பொழுது அது செய்து கொண்டே வரும்போது நடுவில் அது பிரேக் பண்ணி அந்த முதலீடை உடைத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய எய்ம் கோல் ஃபில்ஃபில் ஆகாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், அது கான்ஷியஸாக இது தான் நமக்கு வச்சுட்டு இருக்கோம், இதுக்கு தான் செலவு பண்ண போகிறோங்க, முதலீட்டை பைஃபர்கேட் பண்ணி கொண்டு போகணும். அது முதல்ல ஒன்று, நம்பர் ஒன்று. எல்லாருக்குமே இன்றைக்கி சேலரி எம்ப்ளாயின்னு வச்சுப்போமே, ஒரு சேலரியில் வரேன், தான் தினமும் தினமுமே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், மாதம் வருமானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கையில் ஒன்றும் நிற்கவில்லை என்ற ஒரு பெரிய ஆதங்கம் எல்லாரிடமும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சின்ன ஒரு முதலீட்டு யூகம் ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு ஒரு முதலீட்டாளர்களும் இந்த சம்பளம் வாங்குபவர்களும் 2 மாத ஊதியத்தை உங்களுடைய சேமிப்பாக மாற்றி பாருங்கள், உங்களுக்கு பெரிய ஒரு பேக் போன் மாதிரி இருக்கும். வருடத்துக்கு 2 மாதம் அதாவது 14 மாதமாக மாற்றி விடுங்கள். எப்படி என்றால், இப்போது முதல் 2 வருடங்களை வந்து நீங்கள் விட்டு விடுங்கள், அதற்கான தொகைகளை நீங்கள் ஆர்டி மாதிரி எடுத்துகிட்டு 1000 ரூபா இப்போ 20000 ரூபா ஒரு சம்பாதிக்கிறாருன்னு வைத்துப்போம், 2000 ரூபா கொண்டு போய் ஆர்டியை கட்டிடுறான். ஒரு 10%, இந்த 10% அடுத்த 2 வருடம் கிடைத்து உங்கள்கிட்ட திரும்ப வரும்போது 2 மாதம் சம்பளம் ஃப்ரண்ட்டில் வந்துடுது. இதுதான் உங்களுக்கு குஷன். இதுக்கப்புறமா நீங்கள் சேமிக்கிறதெல்லாம் அதை உங்களுக்கு உரம் போட்டு மரமாக மாறும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முதலீடுகளை நாம் எப்படி பகுத்து அதனுடைய வகுத்து தெரிந்து போகிறோமோ அவ்வளவு தூரம் அது முதலீடு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரும். முதலில் இட வேண்டியது முதல்ல சேமிப்பு, அந்த சேமிப்பை வந்து விதையாக இட வேண்டும் இல்லையா, அதுதான் முதலீடாக வருது. அப்போ நீங்கள் சொல்கிறேன் ஆர்டி ஆரம்பிச்சுட்டு அதற்கப்புறம் வரக்கூடிய வருமானம் அதை வைத்து என்ன செய்யலாம், அடுத்ததாக என்ன விதைக்கலாம், அடுத்த விதை அப்படிங்கும் போது இது வந்து நம்ம 2000 ரூபாய் சேமிக்க முடியும் என்ற கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துடுறாங்க. இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்னொரு 10% அடிஷ்னலாக போட்டுக்கலாம். இந்த 10% ஃபியூச்சர் பெனிஃபிட், 5 வருஷத்துக்கு கழிச்சு நான் வரப்போகிறது, 10 வருஷத்துக்கு வரக்கூடிய முதலீடுகள் இருக்கிறதுல இதில் எல்லாம் சேமிக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்படி சேமிக்கும் போது இதற்கு ஒரு 10 வருஷம் ஒரு காலகட்டங்கள் அவருடைய ஃபேமிலி சைக்கிளில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கும். அவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அதை கோலாக செட் பண்ணிவிட்டு அதுக்காக மூவ் பண்ண வேண்டும். அப்போது ஒரு 2 சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம ஒரு விஷயம் இருக்கும். ஒரு மனிதன் எதற்காக ஓடுகிறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம் என்ற ஒரு அந்த ஒரு நிலைப்பாடை கொடுத்து விடும். 2வது இதற்கு தான் போகிறோம், இதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோன்ற ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து விடும். அப்போ திறம்பட செய்து கொண்டிருப்பார். சரி, இப்போ 5 லட்சம் சேமிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய 2 கலந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அதில் ஆர்டி அப்படிங்கிறது தொடர் வைப்பு அப்படிங்கிறது வந்து 5 வருடத்துக்கு பண்ணிடலாம். அதுலேருந்து ஒரு தொகையை உருவாக்கி விட்டு அதை தூக்கி மந்த்லி இன்கம் அப்படிங்கிறத போட்டுவிட்டால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த மாதம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை ஒரு ஆர்டியாகவும் அந்த ஆர்டியை தூக்கி திரும்ப வந்து அடுத்த எனக்கு பெருந்தொகை கிடைக்க போவதில்லை என்ற எண்ணம் வரும்போது சிறு சிறுமாக சேர்த்து இது பெருந்தொகையாக மாற்ற வேண்டும். இந்த பெருந்தொகைகளை நம் திருப்பி மாதம் வருவதற்கோ இல்லை குவார்ட்டர்லி 3 மாதம் வருவதற்கோ இல்லை ஆஃப் இயர்லி ரிலேட்டில் வருவதற்கோ இல்லை ஆனுவலைஸ்டா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவதற்கோ நம்ம பிரித்து கொள்ள வேண்டும். இப்படி பிரித்து கொண்டாலும் இவர்களுடைய தேவை பூர்த்தியாக ஆரம்பிக்கும். அதனுடைய அடிப்படையிலேயே இவருடைய வருமானத்தையும் அது பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். இவர் வியாபார உத்திகள் உள்ளவராக இருந்தால் வியாபாரத்திலையும் அது போட்டு எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ பொறுமையினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பொறுமைங்கும் பொழுது நீண்டகால முதலீடு செய்துவிட்டு திரும்பியே பார்க்காமல் தூங்குக அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்குல்ல, தூங்கிட்டோன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை போய் சேர்த்துட்டோம் இல்லையா. அப்போது நீண்டகால முதலீட்டுக்கும் ஒரு அளவு உண்டு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நீண்டகால முதலீடுகளை பார்த்து வரோம்னால் நார்மலாக சொல்லலாம், இப்போ ஜுவல் வாங்குறாங்க உடனே விற்கிறதில்ல,
அது நீண்ட கால முதலீடுல எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய ரேட் ஏறி இருக்குங்கிறத எடுத்துக்கலாம், உடனே எல்லாரும் சொல்ல விற்று காசு பண்ணுறதோ இல்லை பண்ணுறதோ கிடையாது. அடிப்படையில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பெனிஃபிட் தான் கொடுத்தோ இல்லை ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கொடுக்கல அப்படிங்கிறது புரியாது. இதே ஒரு லேண்டை வாங்கியிருந்தார், இந்த காலகட்டங்களில் லேண்டு ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அது லேண்ட் பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தொழில் சிறு தொழிலில் இறங்கி அவர்கள் சின்ன சின்னதாக செய்து பெரிய முதலாளிகளாக மாறுகிற ஒரு சூழ்நிலைகளையும் பார்க்குறோம். இப்பொழுது இவர்களுக்கு எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வேணும் என்ற அடிப்படையில் பார்த்து இவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கிறது. இது செய்யாமல் பயிர் பார்க்காமல் கெடும் என்ற பழமொழியின் அடிப்படையில் இவர்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்துவிட்டு திரும்பியே பார்க்கவில்லை என்றால் அது நட்டத்திலே தான் போகும். ஏன்னா இப்போ நிலம்னு சொன்னீங்க, நிலம் வாங்கும் பொழுது அது முதலீடாக வீடு கட்டுவதற்காக வாங்கினாலும் இப்போ வேணாலும் நம்ம கட்டிக்கலாம், ஆனால் அதை விட்டு நம்ம லாபம் ஈட்ட வேண்டும் ஆதாயம் ஈட்ட வேண்டும்னா அதற்கு வேறு பொழுது நம்ம விற்கத்தான் வேண்டும் இல்லையா, விடுத்துட்டு வேற ஒரு இடத்துல அது மாதிரி வாங்கலாம். அதே போல் பங்கு சந்தைகளை எடுத்துக்கொண்டிங்கன்னா நீண்ட கால முதலீடு அப்படிங்கும் பொழுது ரொம்ப நாள் வந்து போட்டுட்டு அது எப்போ விலை ஏறுதோ அப்போ விட்டுட்டு விலை இறங்கும் போது ஐயோ ஐயோன்னு கதறினா பிரயோஜனம் இல்லை இல்லையா. பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் எப்படியான முதலீடு என்றால் இது பங்குதாரராக மாறக்கூடிய ஒரு விஷயம். இவர்கள் பண்ணி கொண்டிருப்பது ஸ்பெகுலேஷன் என்ற ஐடியத்தில் பண்ணுகிற ஒரு முதலீடு முதலீடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பங்கு சந்தையில் பங்குதாரராய் மாறுகிறது என்ற அடிப்படையிலே அந்த ஒரு வணிகத்துறை அந்த ஒரு கம்பெனியானது எப்படி அதனுடைய செயல்பாடுகளை செய்கிறது, அதனால் வரக்கூடிய ஈட்டுத்தொகை எவ்வளவு, அதனால் வரக்கூடிய போனஸ் எவ்வளவு, அதனால் அதனுடைய வளர்ச்சியினாலே எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு என்ற அடிப்படையிலே தான் பங்கு சந்தைகளை நாம் சென்று இன்வெஸ்ட் பண்ண செய்கிறோம். நேரடியாக போய் இரண்டாவது பங்கு சந்தை வணிகத்தில் போய் அதனுடைய ஷேர் ப்ரைஸுங்கிற ஒரு ஃப்ளக்சுவேஷனில் போனாக்க அது ஏகன் ரிஸ்க்காக ஒரு இன்டர்ட மாதிரி அது வந்து ட்ரேடிங் ஆகிடும், ட்ரேடிங் அதுக்கு விரைந்து முடிவு எடுக்கணும். ஆமாம், அது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ஆமாம், அதற்கு வந்து இப்போ பங்கு சந்தை நீங்கள் எடுக்கும்பொழுது நீண்ட காலம் முதல் எடுக்கும்போது விரைந்து கடைப்பிடிக்கணும். அது ஒரு இன்ட்ராடேங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுலேயே கூட இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரி எக்ஸிட் எல்லாம் இருக்குது. ரிஸ்க் அண்ட் லயபிலிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் இவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு இருக்கும், இல்லை இவ்வளோ ரிஸ்க்கு இவ்வளோ லயபிலிட்டி இருக்கும்னா எல்லாம் ஈக்குவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது நிறைய லைக் டெக்னிக்கல்ஸ்னு சொல்கிறோம், டெக்னிக்கல்ஸ் எல்லாம் அவங்க படிச்சிருக்கணும், அதை பற்றி நிறைய அனுபவம் இருக்கிறவங்க அந்த ரிஸ்க் எடுத்து பார்க்குறாங்க. சரி, அது அதே போல் முதலீட்டாளர்கள் பொறுமையை இழப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் காப்பீட்டு எடுக்கிறவங்க வந்து முதலீட்டாளர்கள் வந்து அவங்க எந்த நோக்கத்துக்காக அதை செய்திருக்கணும்னு இல்லாமல் பொறுமையை இழந்துடுறாங்க. இடைமுறிவு வந்து நிறைய இருக்குது, அதனால் அவங்களுக்கு நட்டம் தான் ஏற்படுது. அதை ஏன் தவிர்க்க வேண்டும், என்ன செய்யணும் அவங்க அதை சொல்லுங்க. ஆயுள் காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதல் என்ன இருக்கிறதுனால் இறந்த பிறகு காசு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த மனத்தில் இருக்குது. நான் இறந்தபோது என்ன சுகம் வேண்டாம், என்ன நான் இருக்கும் போதே அனுபவித்துக் கொள்ளலாமே அப்படின்னா ஸ்பென்த் ரெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் முதலீடு. சேமிப்பு சேர்த்து வைத்து நான் என்ன பலன் காணப்போகிறேன் என்ற அடிப்படையில் பார்த்தால் ஆயுள் காப்பீடு வந்து அவர்களுக்கு பலன் கொடுக்காமல் போகிறது. இந்த ஆயுள் காப்பீடு முதிர்வு தொகை என்ற அடிப்படையிலே பண்ணப்படுகிறது. அந்த முதிர்வு தொகை அகைன் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அதெல்லாம் இருக்கிறதுனாலையும் இந்த முதிர்வு தொகையை பேஸ் பண்ணி திருப்பி அந்த பல்க் அமௌண்ட் வரும்போது ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு அந்த காலகட்டத்தில் இவர் ஃபினான்ஷியல் அனலைசிஸ்லாம் பண்ணி இப்படி தான் நம்ம முதலீட்டை வந்து பெருக்கப் போகிறோம் என்ற அடிப்படையில் வைத்து கொண்டிருந்தால் இது பெனிஃபிட்டாக இருக்க போகிறது. அந்த ஆயுள் காப்பீடுன்றது ஆயுளுக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்குமே வரக்கூடிய பெனிஃபிட்டுக்கு தான் அப்படின்னு ஒரு முதலீட்டார் எண்ணிவிட்டார், அது ஆயுள் காப்பீட்டு நிலவிடமாக போயிடும். சரி, அதே போல் இந்த யூலிப் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி, அதில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா 3 மாதம் லாக்இன் பீரியட் அப்படின்னா 3 மாதம் முடிந்த உடனே எடுக்கணும் அப்படின்னு பறக்கிறாங்க. அப்போ ஐயோ குறைஞ்சி போச்சே அப்படின்னு சில பேருக்கு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது 3 வருடம் என்பது லாக்இன் பீரியடு தானே தவிர 3 வருடத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போகலாம், அப்பொழுது உங்களுக்கு லாபம் வருங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான் பங்கு சந்தை என்பது ரிஸ்க் ஓரியன்டட் என்று பார்த்தோம் இல்லையா, அதனுடைய அதே தாக்கங்கள் தான் இந்த யூலிப்புடைய பாலிசிலையும் இருக்கும். இப்போ 3 வருடங்களுக்கு எப்படியும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாரும் ப்ரெடிக்ட் பண்ணல. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா ரிட்டர்ன் கரெக்டாக இருக்குமான்னு யாரும் அக்கௌண்டபிலிட்டியாக கொடுக்க முடியல. அப்படின்னாக்க அது ரிஸ்க்கு தான். அப்போ ஒரு முதலீட்டாளர் அந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது இண்டிவிஜுவல் ரிஸ்க் அப்பட்டைசர்னா அந்த தம் ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். அப்படி பார்த்தாக்க 3 வருஷத்துக்கு கழித்து எனக்கு ஸ்டாண்டர்டாக இந்த எக்ஸ்பென்சஸ் நான் வரப்போகுதுன்னு ஒரு தீர்மானம் இருந்ததுன்னா இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறது தான் ஒரு ஒப்பீனியனாக இருக்க முடியும். சார், இந்த பொறுமை விரைவு ரெண்டுக்குமான பேலன்ஸ் வேணும் இல்லையா. இப்போ பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல வரேன், பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்து இப்போது கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு பிறகு உயர்ந்தது, பிறகு வந்து எல்லாம் சரிவை சந்திச்சது, திரும்ப நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கடும் சரிவு, இன்று கொஞ்சம் பிக்கப் ஆகி ஒரு முன்னேற்றம் கண்டு கொண்டு இருக்கு. இப்போ இது மாதிரியான நேரங்களில் பொறுமை விரைவு இந்த 2 விஷயங்களில் எதை வந்து முதலீட்டாளர்கள் கடைபிடிக்கணும்?
பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்களிலே வந்து உயர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது அது முதலீட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகிறது. அப்போது விற்க வேண்டிய காலங்களில் இருக்கும். இப்போ கையில் எதனா இருந்தால் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத ஒரு பண்ணணும். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கால் தான் இறங்கியிருக்கு. திருப்பியும் ஒரு பாட்டம்னு ஒரு ரேஞ்ச் வரும்போது திருப்பியும் ஒரு யூ-டர்ன் எடுக்கும், அது போயிட்டுருக்கும். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஒரு பந்து வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து போனால் அது மேலே போய் ரூஃபில் தட்டினா ரெசிஸ்டன்ட்டும் கீழே வந்தால் சப்போர்ட்டுங்கிற கான்செப்டில் இது மூமெண்ட் கொடுத்துட்ருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறமா அது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கீழே போயிடுங்கிறது தான் பேசிக் ஐடியா ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். பட் இதை முதலீட்டுக்கு ஏற்பாடுகளாக செய்ய வேண்டும்னா கீழே வாங்கியிருந்து மேலே வைக்கிறது அப்படின்னா பெஸ்ட் ஐடியா. இல்லை டே ட்ரேட் பண்ணுறவங்க மேலே இருக்கிற வித்துட்டு கீழே வாங்குறாங்க, அது வந்து ஷார்ட் செல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் தான். இது எல்லாமே உடனுக்குடனே முடிவு எடுத்துக்கூடி வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதை இன்றைக்கி நான் ஷார்ட் அடிச்சுட்டேன், நாலு நாள் நீங்கள் பார்த்து போனால் மார்க்கெட் திருப்பி ரியாக்ட் ஆகிடுதுன்னா தே வில் எண்ட் அப் இன் லாஸ். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஸ்பெக்குலேட்டர் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அப்போ இந்த ரிஸ்க்கை எடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கு இதுக்கான குறிப்பிட்ட தொகைகளை ஒதுக்கி வைத்து நான் இதை எடுத்துப்பேங்கிறவங்க அந்த குரூப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க, பண்ணிட்டு போட்டோம். முதலீடுகளை நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போனேன்னா அது அட்வைஸ் டோன்ட் டு இட், அவ்வளோதான். வாட்ச் வாட்ச் பண்ணணும், அது வேண்டாம், இப்போ பண்ணாதீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெண்டாவது மார்க்கெட்டு உச்சாயணி குலையில் இருக்கும்போது அப்போ போய் எதனா இன்வெஸ்ட் பண்ணணும் போது வேண்டாமே, ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குமேன்றது. என்ன பார்க்கும்போது நான் கொஞ்சம் முன்னத்துக்கு முன்னாடி சொன்னது தான், பங்கு சந்தையிலே ஒருத்தர் முதலீடு செய்ய போகிறார் என்றால் அது பங்குதாரராக மாறுகிறேன் என்ற எண்ணத்தை அடிப்படை எண்ணத்தை கொண்டு வந்து தான் அவர்களை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது அந்த ஷேரை வாங்குகிறேன், ஷேர் ஹோல்டராக மாறுறேன், அந்த கம்பெனி என்ன பர்ஃபார்ம் பண்ணுறதோ அதை தான் நான் பார்க்க போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்க போகிறதில்லைங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தாக்க ஸ்டாக் மார்க்கெட் பெனிஃபிட் கொடுத்துருக்கோம். அதே போல் ஒரு சாதாரண முதலீட்டாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஏற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் டேம் இன்சூரன்ஸ் இது எடுத்துக்கிட்டோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அது ஆயுள் காப்பீட்டுக்கு மாற்றாக கருதலாமா, எப்படி உங்களுடைய? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எகெயின் மார்க்கெட் ரிலேட்டட் ரிஸ்க். சரி, மார்க்கெட்டில் சப்போஸ் பெனிஃபிட் வந்தால் அந்த ரிஸ்க்குக்கான ஈல்டு கிடச்சிரும், இல்லைன்னா அதுக்கான லயபிலிட்டி இவருக்கு வந்து சேர்ந்துருக்கும். நம்பர் ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது அது ஆயுளுக்கான விஷயம். அது வந்து ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸ் அமௌண்ட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் த இன்சூரர் அந்த ஃபேமிலிக்கு போய் சேரணும், நாமினிக்கு போய் சேரணுங்கிற கான்செப்டில் வர இன்சூரன்ஸ் கான்செப்ட் அது. இதையும் மியூச்சுவல் ஃபண்டும் கரெக்டுன்னு சொல்கிறதுல இல்லை, நம்பர் ஒன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுலேயே ஈக்விட்டி ரிலேட்டடாக இல்லாமல் பேலன்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறோம், இல்லை டெட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் சொல்கிறோம், அந்த மாதிரி டெட் ரிலேட்டடான ஃபண்ட்ஸில் சொல்லும்போது இதனுடைய ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கும் ரிவார்ட்ஸும் கம்மியாக அதை ஸ்டாண்டர்டைஸ் ஆகும்போது அதனுடைய பேலன்ஸிங் வச்சுக்கிட்டு இங்கே பண்ணலாம். ஆனால் ஈல்டு பொறுத்தவரைங்க ஓரளவு 5% 6% அதுக்குள்ளார தான் இருக்குமே, வழி அது பெருசாக சேஞ்ச் ஈல்டு கிடைக்காது. அப்போ முதலீட்டு பண்ணும்போது நான் காபந்துக்காக பண்ணிக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்க வழிய முதலீட்டு வளர்ச்சிக்காக பண்ணியதை எடுக்க முடியாது. சரி, நிகழ்ச்சியை நிறைவேடும் திருவையில் வந்துவிட்டது. மிகச் சுருக்கமாக ஒரே வரிகள் சொல்ல வேண்டுமென்றால் வெவ்வேறு முதலீடுகளை எவ்வாறு கையாள வேண்டும்? ஒரு திரைப்பட பாடல்கள் இருக்கிறதெல்லாம் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா அப்படின்வா, அதனுடைய அடிப்படையிலே தான் வரவை நீங்கள் வைத்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி செலவுகளை செய்ய வேண்டும். கடன் வாங்குவது என்பதை கான்செப்டில் இல்லாமல் கடனுக்கான நிலை முதலீடு செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நம்ம நேயர்களுடைய எதிர்பார்த்த கேள்விகளுக்கும் மிக அருமையாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.